சர்க்கல் இல்லாத வாழ்க்கை பெருக்கல் இல்லாத கணக்கு என்பதை புரியாதவர் அல்ல நயன்தாரா. அதுவும் காதல் விவகாரத்தில் அவர் ஒவ்வொரு முறையும் சறுக்கி அதிலிருந்து மீண்டு எழுந்து வருவதால் இந்த சர்க்கிளுக்கெல்லாம் அஞ்சுகிறாள் நான் இல்லை என்று நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு நின்று வருகிறார் இப்போதும். ஆனால் சினிமா வியாபாரத்தில் நயன்தாராவுக்கு சர்க்கிள் வந்தால் அது பூஜ்யத்தை அடைகாத்து பூஜ்யத்தையே குட்டியாக போடுகிற அபாயம் உண்டல்லவா? இதை உணரும் போதுதான் ஒரேடியாக ஐய என்று ஆகிவிடுகிறது அவரது முகம். சமீபத்தில் விநியோகஸ்தர் சங்க கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட டி ராஜேந்தர், நயன்தாரா நடித்த டோரா படத்துக்கு அவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்கினீங்களே, கடைசியில என்னாச்சு? பட்டநாமம் தான் விழுந்துருச்சு. நயன்தாரானா என்ன பெரிய இதுவா? ஏன் அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து விழுந்துருச்சு வாங்கினீங்க? இப்போ ஐயோ அம்மானு புலம்புறீங்க என்று கேட்டது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. அவர் பேசிய நேரமோ என்னவோ தெரில, நயன்தாரா நடித்த அறம் படத்தை வாங்க ஆள் இல்லையா இப்போது? இத்தனைக்கும் அறம் மக்களின் முக்கிய பிரச்சனையை பற்றி பேசுகிற படம். இந்த படம் வந்தா நயன்தாராவின் இமேஜ் பெருமளவு பில்டப் ஆவதுடன் விவசாயம் மற்றும் ஆழ்துணை கிணறுகளின் ஆபத்து போன்ற விஷயங்களை அலசிய படம் என்கிற பெயரும் கிடைக்கும். இருந்தாலும் என்ன செய்ய, நயன்தாராவின் முகத்தை நம்பி பல கோடியை செலவு செய்ய முன்வந்த தயாரிப்பாளர்களுக்கு அவரது திடீர் சரிவு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அறம் வரம் போல வந்துதான் காப்பாற்ற வேண்டும் நயன்தாராவின் இமேஜை.